அடுத்தது கை எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கேருந்து இதில் இருங்க அஞ்சு வருது. நம்ம வந்து இங்கே மடிச்சு அடிக்கிறதுக்காக ஒரு காலஞ்சு விட்டுட்டு இங்கேருந்து ஒரு அஞ்சு எடுங்க. அஞ்சுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு காலஞ்சு தையலுக்காக கொஞ்சம் மேலே குறிங்க. அஞ்சே காலஞ்சு எடுத்திருக்கேன். அதே மாதிரி இங்கே இங்கேருந்து மூணு இன்ச்சு வருது. ஃபஸ்ட்டு வந்து இந்த லென்த் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கையோட சுற்றுப்பகுதியை எடுத்துக்கோங்க. அப்போ தான் அளவு கரெக்டாக நம்ம குறிக்க முடியும். ஆறு இன்ச்சு வருது. நம்ம இங்கேருந்து ஆறு இன்ச்சு அப்படி எடுத்துக்குவோம். இதெல்லாம் தையல் அதிகமாக விட வேண்டியதில்லை. இந்த பக்கம் ஆறு இன்ச்சுக்கு அந்த பக்கமாக ஒரு இன்ச்சு தையலுக்காக விட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கேருந்து இங்கே ஆறு இன்ச்சு இப்போ நம்ம வந்து இந்த பகுதியிலேருந்து எவ்வளோ வருதுன்றதை பார்த்துருவோம். இங்கேருந்து இங்கே நல்ல இல்லை பார்த்திங்கன்னா தெரியும் மூணு இன்ச்சு இருக்குது. நம்ம மூணே கழிஞ்சு வச்சுக்குவோம். இங்கேருந்து மூணே கழிஞ்சு இங்கே இங்கேருந்து மூணே கழிஞ்சு மூணு இன்ச்சு வருது. ஒரு காலஞ்சு தையலுக்காக மேலே நகர்த்தி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போது இந்த ஆங்கோல் சுற்று இந்த கையோட சுற்றுப்பகுதி எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எவ்வளோ லென்த் வருது அப்படிங்கிறது எட்டு வருது. அப்போ நம்ம வந்து இங்கேருந்து எட்டு குறிச்சிக்குவோம். இங்கே வருது இங்கே வருது. இப்போ நம்ம இந்த அளவுக்கு குறிச்சிக்குவோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த லைனை வந்து லைன் போட்டு விட்டுருங்க. கரெக்டாக இல்லை இருக்கா இல்லையா கூட நம்ம இதை வச்சு செக் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக இருக்குது. இப்போ இங்கேருந்து கொஞ்சம் வளர்ந்தோம். குறிச்சுக்கோங்க. இதிலேருந்து நம்ம இங்கே வந்து முன் கை வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சி விட்டுறதுக்காக நம்ம இது விட்டுருக்கோம். இப்போ வந்து நம்மளுக்கு இதுதான் வந்து ஆங்கிள் ஜாயிண்ட் வர இடம். இந்த ஜாயிண்ட் வர இடம் வந்து நம்மளுக்கு இந்த ப்ளேஸு. இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதிலேருந்து ஒரு இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த கிளாத் எடுத்துக்கோங்க. இதிலேருந்து க்ராஸாக ஒரு லைன் போட்டு விடுங்க. லைன் போட்டு விட்டுட்டு இங்கேருந்து இங்கே வரும். இது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு அடையாளம் படுத்திக்கலாம். எதுக்காகனா நம்ம இந்த இடத்துல வந்து மடிச்சு அடிக்க போகிறோம். இந்த பீஸ் வந்து நாலு பீஸ் இருக்கும். இதில் வந்து நமக்கு வந்து ஃப்ரண்ட் பீஸில் மட்டும்தான் நம்ம அது இப்போ குறைச்சி வெட்ட போகிறோம். இப்போ இந்த ரெண்டு பீஸ் எடுத்துட்டு மீதி ரெண்டு பீஸை கீழே வெட்டுறோம். இதை எடுத்துட்டு இங்கேருந்து நம்ம லைன் போட்டுக்கிறதுலையே கொஞ்சமாக குறைச்சி வெட்டிட்டு வரணும். இங்கே சென்டர் பாயிண்டில் ஒரு அடையாளம். இப்போ வந்து லைனிங் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி பீஸில்